हाय हेलो वेलकम टू अवर कविस फॉर्मर टॉपिक चैनल इनकी नम्बर पाकपो इनकम्पैटिबिलिटी चैप्टर ओके इनकम्पैटिबिलिटी चैप्टर सीन अबाउट फिजिकल इनकम्पैटिबिलिटी ओके फर्स्ट नम्बर फिजिकल इनकम्पैटिबिलिटी अब तेरिंजुक्कणो अदुक्कप्पुरम एन्नेन्न रीजन वंदु आगुम फिजिकल इनकम्पैटिबिलिटी ला अदुक्कप्पुरम अदोड एग्जांपल्स एन्ना अप्पडिंगिरद नम्म इंद वीडियोल डीटेला पाकपो ना वन बै वन्ना इप्पो फिजिकल इनकम्पैटिबिलिटी पोरें नेक्स्ट केमिकल इनकम्पैटिबिलिटी पोरें ओके सो இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே த டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி வென் டூ ஆர் மோர் தென் டூ சப்ஸ்டன்ஸ் ஆர் கம்பைன்டு டுகெதர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் அன்அசப்டபிள் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு It's due to immiscibility, insolubility, precipitate formation or liquefaction. In the naal problem naango, okay? It is immiscibility, insolubility, precipitate formation or liquefactions of solid material. Okay? Physical incompatibility are usually visible. Okay? May be corrected by the method of correction in a na. Change the order of mixing ingredients of prescription. Emulsification, adding of suspending agent, changing in the form of ingredients. Physical incompatibility na enna ஒன்று இல்லை நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகும் டூகெதரை கம்பைன் ஆகும் அப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அதுதான் வந்து ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க ஒன்று இம்மிசிபிலிட்டியாக இருக்கலாம் இல்லை இன்சாலிபிலிட்டியாக இருக்கலாம் இல்லை ப்ரெசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும் லிக்யூஃபேக்ஷன் லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ஓகே இது வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து அதோட ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் வி ஆடிங் எனி ஒன் ஆஃப் தி எமல்சிஃபிகேஷன் ஏஜென்ட் அதுக்கப்புறம் அடிஷன் ஆஃப் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இன்க்ரீடியன்ஸை சேஞ்ச் பண்ணணும் இதுதான் வந்து ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி ஓகே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அபவுட் இம்மிசிபிலிட்டி இன்சால்யூபிலிட்டி ப்ரெசிபிடேட் ஃபார்மேஷன் ஆர் லிக்யூஃபேக்ஷன் Examples takes place in physical incompatibilities are first one immiscibility. Okay, oil and water are immiscible with each other. They can be made miscible with water by emulsification. இதில் வந்துட்டு இப்போ நம்ம சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வி டேக்கிங் வாட்டர் இன் தட் ஆயில் ஆடிங் ஓகே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்மிசிபிளாக இருக்கும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ரெண்டும் தனியாக இருக்கும் மேலே ஆயிலாகவும் கீழே வந்து வாட்டராகவும் இருக்கும் இதுதான் வந்து இம்மிசிபிள் வித் ஈச் அதர் ஓகே இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா வி வாண்ட் டு ஆட் எனி ஒன் ஆஃப் தி எமல்சிஃபிகேஷன் ஏஜென்ட் ஓகே கேஸ்டர் ஆயில் வாட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி இட் இஸ் இம்மிசிபிலிட்டி ஓகே இதுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக யூ வாண்ட் டு ஆட் எமல்சிஃபிகேஷன் ஏஜென்ட் இன் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேஸ்டர் ஆயில் இஸ் இம்மிசிபிள் வித் வாட்டர் டு ஓவர் கம் திஸ் இன்கம்பேட்டபிலிட்டி இன்கம்பேட்டபிள் வந்து ஓவர் கம் பண்ண வரதுக்காக யூ வாண்ட் டு ஆட் எமல்சிஃபிகேஷன் ஏஜென்ட் இஸ் யூஸ்ட் டு மேக் குட் எமல்ஷன் ஓகே தீஸ் ஆர் கால் இம்மிசிபிலிட்டி நெக்ஸ்ட் ஒன் இன்சால்யூபிலிட்டி இன்சால்யூபிலிட்டி மீன்ஸ் தி இன்னபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு டிசால்வ் இன் அ பர்டிகுலர் சால்வெண்ட் சிஸ்டம் த மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டிஸ் ஆர் டியூ டு இன்சால்யூபிலிட்டி ஆஃப் இன்ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் பர்டிகுலர் சால்வெண்ட் ஓகே இதில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்சால்யூபிலிட்டினா த சப்ஸ்டன்சஸ் ஆர் இன்சால்யூபிள் ஓகே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இன்சால்யூபிள் ஆகாது அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன மெத்தட் ஆஃப் கரெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா பென் அசிட்டேன் 3 கிராம் கெஃபைன் 1 கிராம் ஆரஞ்ச் சிரப் 12 ml வாட்டர் 90 ml நம்ம மிக்சராக இதை ஃபார்ம் பண்ணும்போது இன்கம்பேட்டபிலிட்டி நடக்கும் சரியா அப்போ ஏன்னா இது வந்து இன்டிஃப்யூசிபிள் சப்ஸ்டன்ஸு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி வாண்ட் டு ஆட் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் எனி ஒன் ஆஃப் த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் இன் திஸ் யூ ஆட் தி ட்ரகன் பவுடர் ஓகே ட்ரகன் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்மூத் மியூசிலேஜாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அதுதான் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட் அந்த சஸ்பென்ஷனை நம்ம ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இப்படி தான் வந்து இந்த இன்சால்யூபிலிட்டி இன்கம்பேட்டபிலிட்டினு நம்ம கரெக்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வரணும் திஸ் இஸ் தி இன்சால்யூபிலிட்டி ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசிப்டேஷன் இன் ப்ரிசிப்டேஷன் Drug is a solution may be precipitated if the solvents in which it is insoluble is added to the solution. Therefore, resins are insoluble in water. Precipitation la vandu paathutinga appadina
இப்போ வந்து சொல்யூஷன் நம்ம ட்ரக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து ப்ரிசிப்டேட் ஆகும், அது வந்து ரெசிட்ஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிங்சர் பென்சாயின் காம்பவுண்ட் 5 ml, கிளிசரின் 15 ml, ரோஸ் வாட்டர் குவான்டிட்டி சஃபிஷியன்ட் டு மேக் 100 ml. இப்போது ரிசின்ஸ் வந்து இதில் கண்டெயின் ஆகிருக்கு. எதில் கண்டெயின் ஆகிருக்குன்னா, டிங்சர் பென்சாயின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் வந்து ரிசின்ஸ், இட் இஸ் ரிசின் காம்பவுண்ட். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தே சேஞ்ச் இன் சால்வென்ட் சிஸ்டம் ரிசன்ட் இஸ் அன்அவாய்டபிள் ப்ரிசிப்டேட், தேவையில்லாத ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரது, இந்த ப்ரிசிப்டேஷன் இன்கம்பேட்டபிலிட்டி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னா, இன் திஸ் இன்க்ரீடியன்ஸ் யூ வாண்ட் டு ஆட் அடிஷன் ஆஃப் டிங்சர், ஓகே, வித் ரேபிட் ஸ்டிரிங், கன்யூஸ் ஸ்டிரிங் பண்ணிகிட்டே வந்து அப்படின்னா இது வந்து இன்கம்பேட்டபிலிட்டிலேருந்து தப்பிக்கலாம். ஓகே, ஈல்ட் ஃபைன் கொலாய்டல் டிஸ்பர்ஷன், ஸோ தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி சஸ்பெண்டிங் ஏஜென்ட். இதில் வந்து எந்த ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தேவையில்லை. யூ வாண்ட் டு ஆட் டிங்சர் வித் அ ரேபிட் ஸ்டிரிங் இன் திஸ் ப்ரிசிப்டேஷன். ஒன் இஸ் லிக்யூஃபேக்ஷன். லிக்யூஃபேக்ஷன்னா என்ன? வென் சர்டன் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் சால்ட் ஆர் மிக்ஸ்டு டுகெதர். ஓகே, ஒரு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லை ஒரு ட்ரக் வந்து நம்ம மிக்ஸ் டுகெதர் பண்ணும்போது ஒரு லிக்விட் இல்லை ஒரு சாஃப்ட் மாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது பேர் தான் நம்ம யூடெக்டிக் மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வென் சர்டன் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் சாலிட்ஸ் ஆர் மிக்ஸ்டு டுகெதர், லிக்விட் ஆர் சாஃப்ட் மாஸ் நோன் அஸ் யூடெக்டிக் மிக்சர் இஸ் ப்ரொடியூஸ்ட். திஸ் ஆக்கர்ஸ் டியூ டு லோவரிங் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர். ஃபஸ்ட் நம்ம மெல்ட்டிங் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது. ஓகே, டு பிலோ ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வந்து லிப்ரேட் ஆயிரும், ஹைட்ரேஷன் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மென்தால் ஆல்சோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட், கேம்ஃபர் ஆல்சோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட். மென்தால் 5 g, கேம்பர் 5 g, அம்மோனியம் குளோரைட் 30 g, மேக் அண்ட் இன்சஃப்லேஷன். ஓகே, இந்த இதை ஓவர் கம் பண்ணி வரதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் லிக்யூஃபேக்ஷன். லிக்யூஃபேக்ஷன்னா என்ன? வென் சர்டன் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் சால்ட் ஆர் மிக்ஸ்டு டுகெதர். ஓகே, ஒரு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லை ஒரு ட்ரக் வந்து நம்ம மிக்ஸ் டுகெதர் பண்ணும்போது ஒரு லிக்விட் இல்லை ஒரு சாஃப்ட் மாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது பேர் தான் நம்ம யூடெக்டிக் மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வென் சர்டன் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் சாலிட்ஸ் ஆர் மிக்ஸ்டு டுகெதர், லிக்விட் ஆர் சாஃப்ட் மாஸ் நோன் அஸ் யூடெக்டிக் மிக்சர் இஸ் ப்ரொடியூஸ்ட். திஸ் ஆக்கர்ஸ் டியூ டு லோவரிங் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர். ஃபஸ்ட் நம்ம மெல்ட்டிங் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது. ஓகே, டு பிலோ ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வந்து லிப்ரேட் ஆயிரும், ஹைட்ரேஷன் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மென்தால் ஆல்சோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட், கேம்ஃபர் ஆல்சோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட். மென்தால் 5 g, கேம்பர் 5 g, அம்மோனியம் குளோரைட் 30 g, மேக் அண்ட் இன்சஃப்லேஷன். ஓகே, இந்த இதை ஓவர் கம் பண்ணி வரதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The method of correction of liquefaction is, in this prescription, menthol, camphor, ammonium chloride get liquefied on mixing with each other. அது liquefy பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு liquid ஃபார்மில் கிடைக்கும், சரியா? To dispense this prescription, நம்ம இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, லைட் மெக்னீஷியம் கார்பனேட் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, டு டிஸ்பென்ஸ் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மென்தோல் கேம்ஃபர் அமோனியம் குளோரைட் ஆர் ட்ரைச்சுரேட்டட் டுகெதர் டு ஃபார்ம் அ லிக்விட். ஓகே, ஆட் லைட் மெக்னீஷியம் கார்பனேட் அண்ட் மிக்ஸ் இட் த்ரோலி டு மேக் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் பவுடர். மெத்தட் ஆஃப் ஓவர் கம். ஓகே, மெத்தட் ஆஃப் கரெக்ஷன். இப்போ லிக்யூஃபேக்ஷன் இன்கம்பேட்டபிலி நடந்துச்சு அப்படின்னா, யூ வாண்ட் டு ஆட் எனி ஒன் ஆஃப் தி லைட் மெக்னீஷியம் கார்பனேட் பவுடர் டு ஃபார்ம் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் பவுடர். ஓகே, தீஸ் ஆர் கால்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இம்மிசிபிலிட்டி, இன்சாலிபிலிட்டி, ப்ரிசிப்டேஷன், லாஸ்ட் ஒன் லிக்யூஃபேக்ஷன்ஸ். திஸ் கொஷின்ஸ் மே ஆஸ்க் இன் university examinations in 5 marks or 10 marks. Okay, so please concentrate in this physical incompatibility. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.